ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சோறு வடித்த கஞ்சை நம்ம என்ன பண்ணுவோம்? வேஸ்ட்டாக குப்பையில் ஊற்றுவோம், அப்படி இல்லைனா மாட்டுக்கு ஊற்றிடுவோம். சோறு வடித்த கஞ்சை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்யலாங்க. அது எல்லாமே நமக்கு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும், அதே சமயம் நம்மளோட வேலையை சுலபமாக்கி நேரத்தை மிச்சப்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். வீட்டில் சோறு செய்யறதுக்கு ரெண்டு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று குக்கரில் செய்வோம், அப்படி இல்லைன்னா பாத்திரத்தில் சோறு வடித்து நம்ம வந்து செய்வோம். சோறு வடித்து செய்யும் போது அந்த சோறு நல்லா சூடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹாட் பேக்கில் வந்து இந்த மாதிரி போட்டு வைப்போங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே சோறு சூடாகவே இருக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேணும்னா நீங்கள் சோறு வடித்து செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அரிசியிலே நிறைய சோறு நமக்கு கிடைக்குங்க. இப்போ ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு நம்ம டைரெக்டாக மூடியை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சோறு நமக்கு தண்ணி விட்ட மாதிரி அந்த நீராவி எல்லாமே அந்த சோறுக்குள்ளேயே நமக்கு விழுந்துடும். அதுக்கு பதிலாக ஹாட் பேக்கில் போட்டுட்டு மேலே ஒரு காட்டன் துணியை வச்சு அதுக்கப்புறம் மூடி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வேர்வை தண்ணி எல்லாத்தையுமே அந்த கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நமக்கு சோறு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அப்படியே சூடாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சோறு செய்யும் போது சோறை மட்டும் சாப்பிட்டுட்டு கஞ்சை வந்து நம்ம தூக்கி குப்பையில ஊத்திடுவோங்க, அப்படி இல்லைன்னா கீழே ஊத்திடுவோம். இந்த கஞ்சில ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளோ நாளா சோறு வடிச்ச கஞ்சை கீழே வேஸ்ட்டாக ஊத்திட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ சோறு வடிச்ச கஞ்சை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சிருந்தோம் அப்படின்னா அடியில் ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியாக இருக்கிறத மட்டும் லைட்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடியில் நமக்கு ஒரு தயிர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் நமக்கு தேவைப்படும். இப்போ இது ஒரு 4-5 ஸ்பூன் இருந்தாவே நமக்கு போதுங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் வந்து சாப்பிட்டோங்க. அதோட சீட்ஸ் மட்டும் நான் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எந்த ஃப்ரூட் சாப்பிட்டாலும் சரி, இப்போ பப்பாயா அந்த மாதிரி ஆப்பிள் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2-3 பீஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதோட தோல் மட்டும் இருந்தாவே நமக்கு போதுங்க. இப்போ அதெல்லாம் சேர்த்து இந்த கஞ்சி தண்ணியோட சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மாதுளம்பழத்தோட அந்த விதைகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பசை நம்ம முகத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா தேவையான அளவை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்னா நம்ம முகம் கொஞ்ச நாள்லயே க்ளோவ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத எண்ணெய் பிசுக்கு வந்து நம்ம முகத்தில் இருக்கவே இருக்காதுங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நான் கைகளில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லாவே இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. வேற எதுவும் தேவையில்லை, கைகளை வச்சே முகத்தில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டிங்கனாவே போதும். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கோல்டு வாட்டரில் முகத்தை வந்து கழுவிக்கோங்க. சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மெத்தட வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. மந்த்லி 4 டைம்ஸ் உங்களுக்கு வரும். 4 டைம்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட முகம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு க்ளோ இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி உங்களுக்கு கையில் செஞ்சு காமிச்சதை நீங்கள் முகத்துக்கு செய்யலாம். உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் க்ளோவாக தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடங்கள்லாம் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே டெய்லி மோஷன் போயிடணும், அது வந்து ஒரு நல்ல பழக்கம். அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புல தேவையில்லாத நோய்கள் வரும், தேவையில்லாத உடல் உபாதயங்கள்லாம் வரும். சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் ரெகுலராக போயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு டைம் 4 நாளைக்கு ஒரு டைம் தான் மோஷன் போவாங்க. அந்த ப்ராப்ளத்தை உடனே சரி பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் சோறு வடித்த கஞ்சி இருக்கும் இல்லையா, வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும் போதே குழந்தைங்களுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் மாதிரியும் இருக்கும். காலையில் காஃபி டீ இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஒரு டம்ளர் நம்ம குடித்தோம்னாவே போதும். ரெகுலராக இதை குடிச்சிட்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரவே வராதுங்க. அதாவது மலச்சிக்கல், 2-3 நாளைக்கு ஒரு டைம் தான் மோஷன் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளம் ஆயுசுக்குமே உங்களுக்கு வரவே வராது. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் முக்கியமாக வரும் இந்த பிரச்சனை. கண்டிப்பாக இந்த 3வது மாதம் 4வது மாதம் வரும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரவே வராது. நெக்ஸ்ட் ஐடியான்னு சொல்லி பார்த்தலாம். இந்த கஞ்சி தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு ஆடை மாதிரி ஃபார்ம் ஆகும் மேலே. அந்த ஆடையை பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் முகப்பரு இருக்கிற இடம், முகப்பரு வந்ததுக்கப்புறம் பிளாக் மார்க்ஸ் இருக்கும் இல்லையா அந்த இடம், இதெல்லாம் நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இடங்களில் மேலே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த முகப்பரு பார்த்திங்கன்னா நமக்கு உடஞ்சாலுமே அது வந்து மார்க்காக மாறாதுங்க, கருப்பாக மாறாமல் இருக்கும். ஆல்ரெடி கருப்பாக இருக்கிற இடமுமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாமே போயிட்டு நமக்கு நல்லா பளிச்சுன்னு மாறிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள்
ஒரு 1 வீக் கண்டினியூஸாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் ஆயில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நம்மக்கிட்ட ஒவ்வொரு வாரமும் 5 லிட்டர் ஃப்ரெஷ்ஷான ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டு தாங்க இருக்கும். ஃபுல்லாக ரெடி பண்ணிலாம் நம்ம சேல் பண்ணலங்க. ஒவ்வொரு வாரமும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? கவலையே விடுங்க. முடி கொட்டுற பிரச்சனையை 7 நாளில் சரி பண்ணி உங்களுக்கு முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கும். அதே சமயம் முடி கொட்டின இடத்துல புதிய முடி வளர்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு பொடுகு தொந்தரவு இருக்கா? கவலையே விடுங்க, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க. முடி பாதியிலே கட்டாகி கட்டாகி கீழே விழுகுதா? கவலையே விடுங்க, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இளநர பிரச்சனையை சீக்கிரமாகவே கியூர் பண்ணிடுங்க. இந்த ஹேர் ஆயில் 16 மூலிகைகளை வச்சு நாங்களே வீட்டில் ரெடி பண்ணது தாங்க. எந்த ஒரு கெமிக்கலும் நாங்கள் ஆட் பண்ணல. உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேணும்னா ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஸ்ரீகக்காய் இருக்குங்க. இதில் 24 விதமான மூலிகைகள் மிக்ஸ் பண்ணி வீட்லேயே தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் 100% நேச்சுரல், 100% ஹெர்பல் தாங்க. இதுலேயுமே கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலை. சீகக்காயில் நொர வரணும் அப்படிங்கிறதுக்காக பூந்திக்கொட்டையை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். தலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கை சூப்பராகவே ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தலைமுடிக்கு ஒரு நல்ல ஷைனிங்கை கொடுக்குதுங்க. இதை நீங்கள் சீகக்காயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போது காம்போ ஆஃபர் போயிட்டுருக்குங்க. டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் சின்னதாக தொட்டியில் கார்டன்லாம் வச்சுருக்கோம், மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த கஞ்சி தண்ணியை வேஸ்ட்டாக கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக உங்களோட செடிகளுக்கு டெய்லி ஒரு டம்ளர் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் பூச்செடிகள் நல்லா பெருசு பெருசாக கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். காய்கறி செடியாக இருந்தால் கொத்து கொத்தாக உங்களுக்கு காய்க்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. செடிகளுக்கு காசு போட்டு உரம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உரங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். கிச்சனில் நம்ம ஆயில் ஊற்றி வைக்கக்கூடிய கிண்ணம் பாட்டில் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா டைரெக்டாக நம்ம சோப்பு போட்டு கழுவுனாலுமே நமக்கு எண்ணெய் பிசுக்கு அப்படிங்கிறது போகாதுங்க. அதை நீங்கள் எப்போ வாஷ் பண்ண போகிறீங்களோ இந்த மாதிரி கஞ்சி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெய் பிசுக்கு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க. பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த பாத்திரம் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்குது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இது 90s kids ஒரு ரெசிபினே சொல்லலாங்க. நான் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். இப்போது வீட்டில் தயிர் சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் தயிர் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சூடான சாதத்தில் இந்த மாதிரி கஞ்சை நம்ம தாளித்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசில் அம்மா அப்பா இல்லாத சமயங்களில் எனக்கு தாளிச்ச தயிர் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா காசு இருக்காது இல்லையா, அப்போ வீட்டில் கஞ்சி தண்ணி இந்த மாதிரி அம்மா எடுத்து வச்சுருப்பாங்க. அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தயிர் எப்படி தாளிப்போமோ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2-3 வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த கஞ்சியில் ஊற்றிட்டு அதை சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது அப்படியே குடிக்கிறதுக்கும் நல்லா கார கஞ்சி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இந்த கஞ்சியை வச்சு பூஜை பாத்திரங்களை அப்படி பளிச்சுன்னு மாத்திரலாங்க. பூஜை பாத்திரங்கள் வாஷ் பண்றதுக்கு நம்ம கடைகளில் போய் எந்த ஒரு கெமிக்கலும் வாங்க தேவையில்லைங்க. அதுக்கு பதிலாக வீட்லேயே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கோலமாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த உருளைக்கிழங்கோட தோல் பகுதியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரியல் பண்ணும்போது தோலை சீவோம் இல்லையா, அதை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேக வைக்கும் போது தோலை உரிச்சிட்டு தானே சமைப்போம், அந்த தோலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணிக்கு பதிலாக கொஞ்சமாக கஞ்சி தண்ணியை ஊற்றி நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு வரும்போது உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு அப்படிங்கிறது இந்த கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணதுனால போயிடும். அது மட்டும் இல்லாமல் பூஜை பாத்திரங்கள் அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க. நான் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி வாஷ் பண்ண பூஜை பாத்திரத்தை உங்ககிட்ட காமிக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த விளக்கு வாங்கி 7 வருஷம் ஆகுதுங்க. இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது அப்படியே பளிச்சுன்னு புதுசு மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சோறு வடித்த கஞ்சை வேஸ்ட்டாக குப்பையில் ஊற்றாமல் இதை வச்சு வீட்டில் எந்தெந்த விஷயங்களை ஈஸியாக செஞ்சு முடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கனா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் இருந்தால் தெரிஞ்சிக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.